செல்வத்தை நற்காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 9வது பாடல். எங்கே அவனிடம் செல்வம் எப்படி குறைய செல்வம் சேரும், எப்படி சேரும்? தலைவனை பற்றி அறிந்தான். தலைவனை அறிந்தால் அறத்தை பற்றி அறிந்ததாக அர்த்தம். தலைவனை அறிந்து கொண்டான், அறிந்து தூய்மையாக வாழ்கிறான், அவனுக்கு செல்வம் சேரும். செல்வம் சேர்ந்தால் அது என்ன செய்வான்? நற்காரியங்களுக்காகவே பயன்படுத்துவான். அறத்தை பற்றி அறிந்ததால் அவன் நற்காரியங்களுக்கு தான் செலவு செல்வத்தை பயன்படுத்துவான். திறன் அறிந்து ஆங்கே திருந்தான். அறநறிந்து வெக அறிவுடையார் சேரும், திறனறிந்து ஆங்கே திரு. திருனா செல்வம். செல்வம்னா யார் நினைக்காதீங்க, ஒருவனுக்கு செல்வம் சேர்ந்துருக்கியான். இப்போ ஞானிகளுக்கு செல்வம் குவியம். எதுக்கு ஏன் செல்வம் குவியம்னா, அந்த செல்வம் தலைவனுடைய ஆசியால் வந்ததா? தலைவனுடைய ஆசியாக வந்த செல்வம் ஏழை எளிய மக்கள் தான் பயன்படும். இல்லைன்னா யாருக்கும் பயன்படுத்த மாட்டான். ஒரு கையை விட்டு 10 பைசா போனால் அது மற்றொரு பிரச்சனை தீர்ப்பதாக இருக்கும். தவிர நிச்சயமாக தீமைகை பயன்படுத்த மாட்டான். அந்த அவருக்கு செல்வம் சேரும் என்று சொல்லிட்டான். கடைசி பாடல் சுருக்கம். கடைசி பாடல் ஒன்று இருக்கு. இரல் ஈனும் எண்ணாது வெகின், விரல் ஈனும் வேண்டாம் என்னும் செருக்கு. 10வது பாடல். இரல் ஈனும் எண்ணாது வெகின், என்ன செய்வான்? சில பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம். முதல் என்ன செய்வான்? இந்த கள்ள நோட்டு மாற்றுறது சொல்லி நோட்டை மாற்றுன்னு சொல்லுவான். டபுளிங்னு சொல்கிறது உண்டு. முதல் சுத்தமான நல்ல நோட்டையே கொண்டு வந்து இது மேல்படி நோட்டுன்னு சொல்லுவான். அது என்ன செய்வான்? சில பேர் அறியாமை உள்ளவர்கள் முதல் 5000 கொடுப்பான். 5000 கொடுத்தா இவன் 10000 கொடுப்பான். அது அந்த நோட்டு செலவு செய்வான். நல்ல நோட்டு தான், பேங்க் கரன்சி அது. அது நோட்டை கொண்டு வந்து 5000 கொடுத்தா 10000 கொடுப்பான். 10000 அந்த 5000 கொடுக்கும்போது இவன் செலவு செய்வான். அது உண்மையாக நோட் தான், செலவு செய்வான். பேராசை வந்து விடும். அப்புறம் 10000 கொடுப்பான். 5000 10000 கொடுப்பான். 10000 20000. கடைசியில் என்ன செய்வான்? பேராசை மிகுதியாக அறியாமை. இவனுக்கு அறியாமை. இந்த அறியாமையை பயன்படுத்தி என்ன செய்வான்? இதெல்லாம் கேள்விப்படுகிறோம், எனக்கு தெரியாது. அறியாமை பயன்படுத்தி எல்லா கிட்டத்தட்ட 10 லட்சம் கொடுத்தா 20 லட்சம் தரணும்னு சொல்லுவான். 10 லட்சத்தை வாங்கிட்டு 20 லட்சம் என்ன செய்வான்? பணத்தை வாங்கிட்டு போய் ஓடியே போடுவான். படத்தை இன்னும் திருப்பி ஆளையே பார்க்க முடியாத சூழ்நிலை வந்துவிடும். அவன் மீண்டு அகப்பட்டால் நிலைமை என்னாகும்? அவன் பிடிபடுறான். அல்லது பொருளை ஏமாற்றியவன், பொருளை பறிகொடுத்தவன் அவனை பார்த்தால் நிலைமை என்னாகும்னா, அது மரணத்துக்கு விட்டு இரல் என்ன அவனுடைய முடிவுக்கே காரணமாக போகும்னு சொல்லுவான். இதெல்லாம் நடக்கும் சமுதாயத்தில். இப்படியா அடையா துரோகம் செஞ்சிட்டாவன்னு சொல்லுவான். ஆகவே பேராசை மிகுந்தால் அது மரணத்துக்கும் இரளியினும் எண்ணாது வெகின். எண்ணுதல் என்று பெரிய வார்த்தை. இந்த எண்ணாமை என்பதுக்கு பெரிய வார்த்தை. எண்ணாது வெகின், இந்த பொருளாதாரத்தை பற்றி நன்கு அறியாமைன்னு அர்த்தம். எண்ணாது வெகின், விரல் இரளியினும் எண்ணாது வெகின், விரளியினும் வேண்டாமைன்னு சரி. பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டேன். அப்பா பெரிய வார்த்தைடான். அவன் தலைநிமிர்ந்து இருப்பான், யாருக்கும் பயப்பட மாட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.